குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுதா மேம். நம்ம இன்னைக்கு தமிழ் பாடம் படிக்க போகிறோம். தமிழ் பாடம்னு சொன்னதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்கள? இதுதான் உங்கள் தமிழ் புத்தகம். அதில் முதல் தலைப்பு பாடி ஆடி விளையாடலாம். உங்களுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல, வாங்க நம்ம பாடத்தை பார்க்கலாம். காட்டுக்குள்ளே கொண்டாட்டம். கொண்டாட்டம்னா என்ன தெரியுமா? மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாருங்க, இதுதான் காடு. காடு இவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இந்த விலங்குகள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? விளையாடிக்கிட்டு இருக்காங்களா? வாங்க பார்க்கலாம் என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். சரியா? இங்கே யானை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அதோட நண்பர்கள் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கு. முயல், எலி, அணில் எல்லாருமே அவங்களோட நண்பர்கள். அவங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்க? சறுக்கல் விளையாட்டு விளையாடுறாங்கல்ல. அதோட வால் மேலே ஏறி, முதுகு மேலே ஏறி, அப்படியே அந்த தும்பிக்கை வழியாக சறுக்கி சறுக்கி விளையாடுறாங்கல்ல. சறுக்கல் விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. வாங்க பார்க்கலாம். அடுத்து ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி, உயரமான ஒட்டகச்சிவிங்கி, வாயில் என்ன வச்சுருக்கு தெரியுமா? தர்பூஷணி. இந்த மான்குட்டி ஒரு கம்பு வச்சுக்கிட்டு தர்பூஷணி பழத்தை அடித்து அடித்து விளையாண்டுட்டுருக்குல. இந்த சிறுத்தைக்குட்டியும் புலிக்குட்டியும் கம்பு சண்டை போட்டு விளையாடுறாங்கல்ல. இந்த விளையாட்டு உரியடிக்கும் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, வாத்து தண்ணியில் நீந்தி நீந்தி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அது பக்கத்தில் பாருங்கள், ஒரு முயல் குட்டியை என்ன சாகசம் பண்ணது பாருங்கள். படுத்துக்கிட்டே தண்ணியில் நீந்தி நீந்தி விளையாண்டுக்கிட்டு இருக்குல. அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்களேன், மரத்து மேலே அந்த குரங்கு பழத்தை பறித்து பறித்து அதோட நண்பர்களான முள்ளம்பன்றிக்கும் முயல் குட்டிக்கும் போட்டுக்கிட்டே இருக்குல. அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சு பிடிச்சி விளையாடுறாங்கல்ல. முள்ளம்பன்றியை பாருங்கள், தலை மேலே பிடிச்சு பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க? நீர் யானையும் காண்டாமிருகமும் கயிறு இழுத்து இழுத்து விளையாடுறாங்க. இதில் யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு நமக்கு தெரியலையே. இவர் யார்? நம்ம நரிமாமாவா? நரிமாமா என்ன இப்படி தாவி தாவி விளையாடுறாரு? இந்த விளையாட்டுக்கு பேர் தான் தாவும் விளையாட்டு. இங்கே பாருங்களேன், குரங்கும் கரடியும் அந்த பூசணிக்காயை வச்சு கால்பந்து விளையாடுதான். நம்மளாம் எதை வச்சு விளையாடுவோம்? பந்து வச்சு விளையாடுவோம்ல. இந்த குட்டி குரங்கை பாருங்களேன், அதோட நண்பர்கள் கூட ஏத்தலக்கடி அறக்கலக்கடி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. எப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்க பாருங்கள். இது யார் தொங்கிக்கிட்டு இருக்கிறது? வவ்வாலா? அதோட நண்பன் கூட எப்படி தொங்கி தொங்கி விளையாடுது பாருங்களேன். ஆஹா, இந்த காட்டுக்குள்ள எல்லா விலங்குகளும் ஒற்றுமையாக சந்தோஷமாக எப்படி மகிழ்ச்சியாக விளையாண்டுட்டுருக்காங்க பார்த்தீங்களா. நீங்களும் உங்கள் நண்பர்களோட மகிழ்ச்சியாக எப்போவுமே பாடி ஆடி விளையாடணும். சரியா? செய்வீங்களா? நன்றி குழந்தைகளே.